எல்லாருக்கும் வணக்கம். இந்த கடைசியாக வந்து பேசும்போது எல்லோரும் சொல்லிட்டாங்க எல்லாத்தையும், எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் பாரதிராஜா சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்க. அருவி படத்தில் வந்து யாரையுமே இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இல்லாதவங்களோட நான் வந்து ஒர்க் பண்ணேன். அது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து எல்லோரும் லெஜெண்டரி டிரெக்டர்ஸ் அண்ட் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுற ஆக்டர்ஸ். ஸோ எனக்கு வந்து அவங்கக்கிட்டேருந்து நிறைய கற்றுக்க நிறைய இருந்துச்சு. இன்ஃபேக்ட் படத்தில் நடிக்கும்போது பாரதிராஜா சார்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். பட் நேற்று படம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் நடிக்காத சீனில் சில டைலாக் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக நடிக்கலாம். பட் அதுக்கு நடுவில் நுவான்சஸ்ஸு, நிறைய பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து பாரதிராஜா சார் வந்து பண்ணதை வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். அதுலேருந்து நிறைய கற்றுக்க எனக்கு கிடச்சிது. தங்கர் பச்சன் சார் வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணி இந்த மாதிரி படம் இருக்குதுன்னு சொன்னப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது அழகி படம். ஏன்னா நான் அவ்வளோ விரும்பி பார்த்த படம். அவரோட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் கதை கேட்டப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக டவுட், இது என்னால் பண்ண முடியுமா அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்தது. பட் அவர் வந்து என்னை ஒரு பொண்ணு மாதிரி உட்காந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, இல்லைம்மா நீ பண்ணணும் அப்படின்னு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணதில் நான் ஓகே சொல்லிட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த லைன் ஆஃப் லெஜெண்டரி டிரெக்டர், சினிமேட்டோகிராஃபர் எல்லோரும் ஒர்க் பண்ணுறதுல நான் ஒரு சின்ன ரோல் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாரலோட வந்து ஃபஸ்ட்டு நான் நடிக்கும்போது அவளை திட்டுற மாதிரி சீன், ஆனால் எனக்கு வந்து அவளை திட்டவே முடியல. ஏன்னா நாங்கள் சைடில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம் அதை தவிர்த்து. ஸோ நான் வந்து கஷ்டப்பட்டு அவளை திட்டி உட்கார வச்சு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் ரொம்ப த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப என்ரிச்சிங்காக இருந்தது. ஸோ ஐ எம் வெரி பிளெஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே இதை வந்து ப்ரெஷ் ஷோவில் பார்த்து அதுக்கு நல்ல ரிவ்யூஸ், உங்களுக்கு வர யோசனைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி மக்களை வர வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தங்கர் பச்சன் சார் அண்ட் கௌதம் மேனன் சார், என் ஏகாம்பரம் சார், லெனின் சார், எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள்.